16 பேர்ல எஸ் ஒரே ஒரு பொண்ணு. There is only one lady. Uh-huh. All the others are gents. 16 பேர்ல 15 பேர் பசங்க. அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். ஒன்னு தான் பொண்ணு. அந்த ஒரு பொண்ணு திலகபதினு பேரு. பதினாறு பேர்ல நாங்க 15 பேரு பையங்க. ஒன்னு பொண்ணு. அது பேர் திலகபதினு பேர். ரெண்டு தடவை கேட்டதே டென்ஷன் ஆகுற. 2000 தடவை கேட்டிருக்கோம். வேலூர் மாவட்டம் காட்பாடி தொகுதிக்குட்பட்ட சேர்க்காடு பகுதியில் உயர்கல்வித்துறை சார்பில் 12.46 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதியதாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 14.30 கோடி மதிப்பீட்டில் 60 படுக்கைகள் கொண்ட அரசு மருத்துவமனைக்கு புதிய கட்டிடத்திற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் காட்பாடி சட்டமன்ற உறுப்பினரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, அரக்கோணம் எம்பி ஜெகத்ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்ட மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். விழாவில் பேசிய அமைச்சர் பொன்முடி எல்லா கூட்டத்தில் பேசுவதையே இந்த கூட்டத்திலும் பேசினார். நான் படிக்கும் போது 16 பேருதான், அதில் 15 பேரு பையங்க, ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேரு திலகவதி என எப்போதும் போல் அரைத்த மாவையே அரைக்க கூட்டத்தில் சிரிப்பொலி எழும்பியது. அமைச்சர் துரைமுருகன் அண்ணனுக்கு அவர் படித்த வகுப்பில் மொத்தம் 19 பேர். அந்த 19 பேரில் 5 பேர் ஆண்கள், மீதி அனைவரும் பெண்கள் என்றார். ஆனால் தற்போது அப்படியா என கூட்டத்தை பார்த்து பேசிய அமைச்சர் பொன்முடி, திராவிட கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் கல்வி கற்பது அதிகரித்துள்ளதாகவும், அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் கண்ட கனவு என்றும், அதைத்தான் திராவிட மாடல் உருவாக்கி உள்ளோம் என்றார். இதை நான் சொல்லும் போது ஒரு கூட்டத்தில் அண்ணன் சொன்னாரு, நான் பிரசிடென்சி காலேஜில் படிக்கும் போது அங்க மொத்தம் 19 பேர் படித்தோம், அதில் 5 பேர் தான் ஆண்கள், மீதி பேர்லாம் பெண்கள். இதுதாங்க 1964 நாங்கள் படிக்கும்போது. இப்போ 1969-1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இன்று பெண்களுடைய கல்வி வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி, அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் கண்ட கனவு, அதைத்தான் உருவாக்கி இருக்கிறோம். தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்ற இந்த 20 மாதங்களில் புதியதாக 31 அரசு கல்லூரி அமைக்க ஆணையிட்டுள்ளது. இது இந்தியாவில் எந்த மாநிலங்களிலும் நடக்காத ஒன்று என்ற அமைச்சர் பொன்முடி, கல்வி மருத்துவம் இரண்டும் 2 கண்களாக பாவித்து திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். தமிழகத்திலே அரசு கலைக்கல்லூரிகளில் 20 கூட்டுறவுத்துறையின் மூலமாக 1, அறநிலை தூரமாக 10, 31 கல்லூரிகளுக்கு ஆணையிட்டிருக்கிற ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான். பின்னர் பேசிய அமைச்சர் துரைமுருகன், காட்பாடியில் உப்புத்தண்ணி என்பதால் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டார்கள் என்பதற்காகவே முதலில் பாலாற்று நீரை கொண்டு வந்ததாகவும், பின்னர் காவிரி நீரை கொண்டு வந்துள்ளதாக தொண்டை வறண்டு பேச அவருக்கு அப்போது தண்ணீர் தேவைப்பட்ட நிலையிலும் அதனை பொருட்படுத்தாது தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். காட்பாடியில் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, உப்புத்தண்ணி பாலாற்று தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தேன். இப்ப காவேரி வாட்டர் இந்த பாதி பகுதிக்கு வந்துச்சு, மீதி இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷத்துக்குள்ள. தற்போது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவமனையில் 60 படுக்கை ஒதுக்கியிருப்பதாக கூறிய அமைச்சர் துரைமுருகன், அடுத்த ஆண்டுக்குள் 100 படுக்கை கொண்ட மருத்துவமனையாகவும் டிஜிட்டல் மருத்துவமனையாகவும் விளங்கும் என்றார். மேலும்
தான் இருக்கும் வரை இந்த தொகுதிக்கு தன்னால் முடிந்ததை தொடர்ந்து செய்வேன் என்றும், சேர்காட்டை மாடல் சிட்டியாக மாற்ற வேண்டும் என்பது தனது கனவு என்றும் கூறி தனது தொகுதி மீதான பாசத்தை வெளிப்படுத்தினார். நான் இருக்கிற வரையில் இந்த தொகுதியில் என்னால் முடிந்ததை செய்து வேண்டும் என்று நான் செய்து கொண்டிருக்கிறேன்.